அருமையான கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் நிற்கின்றோம். ஒரு புதிய மாதத்தின் இந்த மன மகிழ்ச்சி, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள நாளில எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமிக்கு வந்து நம்மோட வாசம் செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த அன்பான இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த 9 மாதங்களும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கிருபை கொடுத்து பலப்படுத்தி இந்த 10வது மாதத்தை காணும்படி எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ண கர்த்தர் பூமி தன்னுடைய பலனை கொடுக்கும் எங்களுக்கு சொன்ன அதே தேவாதி தேவனுடைய நன்மைகளை ருசிக்கும்படியாக அவருடைய பரிபூரணங்களை நாங்கள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கால வெளியில குடும்பங்களாக பிள்ளைகளாக தேவனுடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தில் நிற்கிறோம். ஒரு விசை ஆண்டவரே, அவரை வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் நிற்கும்படியாக இந்த அருமையான கிருபை கொடுத்தீரே. சகல கிருபைகளின் பொருந்தினங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில உம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். மேலான நாமம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான கால வேளையில கூட இந்த மன மகிழ்ச்சியின் நாளில, இந்த விடுதலையின் நாளில, இந்த வெற்றியின் நாளில உம்முடைய சமூகத்துல நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீ கொடுத்த வாக்குத்தத்தின் அடிப்படையில என் தகப்பனே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ நன்மைகளை கொடுக்கும்படியாக அவருடைய தேசங்களிலே ஆண்டவரே, வீடுகளிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே பலனை கொடுக்கும்படியாக உம்முடைய பிரசன்னம் பரிபூர்ணமாக ஒரு குடும்பங்களே நிறைவாய் காணப்படுவதாக. அருமையான கால வேளைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மீதியான ஒவ்வொரு காரியங்களையும் தேவ ஆவியானவரை நீர் பொறுப்படுத்து வழிநடத்தும்படியாக உம்முடைய அன்பின் கரத்திலே நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி. அன்றுவரை வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் பேர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை எங்களோட கூட இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருப்பதனால் கூட அவருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், மனுஷன் என்பதாக தேவன் என்பதாக சாட்சியாக இருப்பவர்கள், இந்த நாளிலே இந்த பந்தியிலே கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இணைப்படுவாராக. விழுந்திருப்போமாக, இந்த பந்தியிலே கலந்து கொள்வோமாக. Yeah.
இதனால கூட தேவனுடைய கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி நீங்கள் புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய வருகையை தெரிவிக்கும்படி எங்களுக்கு கட்டளை கொடுத்த அந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலைகளில் நாங்கள் கூடியிருக்கிறோம். நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அவரை சொந்த இரட்சகராக ஏற்று இன்றைக்கு அவருக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஒரு மீட்பு உண்டென்று நமக்கு நிச்சயம் உண்டு. அதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாயிருக்கிற நாம் அவருடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது என்பதையும், அவருடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை, விலை கிரயமாக நம்மை மீட்கும் பொருளாக அவர் தனியே ஒப்புக் கொடுத்தார் என்ற அந்த நினைவை மறுபடி நினைவு கூர்ந்து பார்க்கும்படியாக. அதோடு மாத்திரமல்ல, அவர் வரும் வரைக்கும் அவருடைய இந்த மரணத்தை, அவருடைய பாடுகளை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக இந்த காலவெளியிலே நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் பார்ப்போமாக. எங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக, அவருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாகி நாம் ஒரு விசை நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம். அன்றுவரை ஏது குறைகள், குற்றங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்குமாயிருந்தால் இந்த காலவெளியில் அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு இந்த காலவெளியில் அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ளத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த பந்தியிலே கலந்து கொள்ள இந்த மாதத்திலும் எங்களுக்கு நீர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது என்பதையும், உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த காலவெளியில் ஆண்டவர் அதுக்கு பாத்திரவான்களாக, பிள்ளைகளாக எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அப்பத்தை ஆசிர்வதித்து இந்த பானத்தை நீர் ஆண்டவரை ஆசிர்வதிக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடுவரையே கலந்து கொண்டவர் பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோமப்பா. இதை உட்கொள்ளும் போது விசேஷமாக சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலமடையத்தக்கதாக,
ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஆண்டவரே புதிதாக்கப்படத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படத்தக்கதாக, அந்த கர்த்தர் வரமளவு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமைகளை, மகத்துவங்களை, உம்முடைய நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை கொடுத்த கர்த்தர் நீ ஒருவராய் இருப்பதனால் அதை தொடர்ந்து நினைந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து செய்யத்தக்கதாக என் தேவன் நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த அப்பத்தை ஆசீர்வதியும் இந்த ரசத்தை ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை எங்களோட கூட இருப்பதாக ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். ஒரு மனதோடு இந்த பந்தியிலே கலந்து கொள்வோமாக. கிருபையை கொடுத்த இந்த அருமையான காலவேளைக்கு நன்றியப்பா. இந்த வேளையில் கூட உடைய சமூகத்தில் வந்து கூற பிள்ளைகளையும் நான் பேர்வேறாக மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய தயவு, காருண்யம், உடைய மகத்துவம், உடைய மாட்சியுமே ஒரு குடும்பத்தோடு நிறைவாய் காணப்படுவதாக. இந்த பந்தியில் இந்த மாதத்தில் கலந்து கொள்ளும்படி நீ எங்களுக்கு பாராட்டின தயவுக்கு நன்றி. ஒரு பிள்ளையும் ஆசீர்வதியும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்கள் அன்பின் தகப்பனே, ஆமே. உட்கார்ந்து கொள்ளுமாக. இந்த அருமையான காலை வேளையில கூட இந்த ஆராதனைக்கு வந்தவங்க யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி இந்த மாதத்தின் முதல் உயிர்த்திருந்த நாளிலே நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கடந்த வாரத்தில் பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள் அல்லது ஏதாவது விசேஷ நாட்களை கொண்டாடிப்பீர்கள் என்றால் முன்பாக வந்து கிரஞ்சியை பெற்றுக்கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே ராஜ் பிரதரும் சிஸ்டர் வேணியும் இன்னொரு வீடு வாங்கினாங்க. நேற்று தான் தேவ கிருபையினாலே ஜெபித்துட்டு வந்தோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. வேற யாராவது பர்த்டேஸ், அனிவர்சரி இல்லையாயிரம் ரைட் ஜோம் பண்ணமா. போன வாரம் ஒரு வீடு, இந்த வாரம் ஒரு வீடு. கர்த்தர் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. அந்த நாளில் கூட அருமையாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்து வர நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். சகோதரன் ராஜையும் சிஸ்டர் வேணியையும் பிள்ளைகளையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தரை பாராட்டி இன்னும் ஒரு வீட்டை வாங்க கொடுத்த தாய்வுக்கு நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை பரிபூர்ணமாக நாங்கள் சபையாக குடும்பமாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அவர் வாழ்க்கை இருக்க தேவன் கிருபை கொடுப்பீராக. வாங்கப்பட்ட வீட்டுக்காக நன்றி. அதை கட்ட வேண்டிய ஆண்டவரே வல்லமைகளையும் கையின் பிரயாசங்களையும் கர்த்தரை வாக்க செய்வீராக. உங்களுடைய குடும்பத்தில் மேலும் உங்களுடைய கிருப தெய்வ காரணியம் இருக்கும்படியாக நாங்கள் அன்போடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மர்மப்பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் வாழ்த்தி இந்த ஆராதனைக்காக வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களில் நிச்சயமாக பேசுவாராக. இந்த மாதத்துக்கான வாக்குத்த வசனம் வந்து சொல்லுங்க யாராவது. சங்கீதம் 85 அதிகாரம் 12 வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் நன்மையை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்ற அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இந்த மாதத்தில். அதன் பிரகாரமாக தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை கொடுத்து உங்களுடைய அதாவது குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் அதுக்குரிய பலனை நாங்கள் கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை நடத்துவாராக. வரக்கூடிய நாட்களில் இதை குறித்து நான் மீண்டும் தியானிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. வருகிற சனிக்கிழமை 12 நம்முடைய சபையில் ஃபேமிலி ஃபன் டே, அதாவது குடும்பமாக அந்த நாளை நாங்கள் செலவழிக்க இருக்கிறோம். நம்முடைய தாய் சபையிலே காலை 9 மணியிலிருந்து
இரவு 7 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு அதாவது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க அந்த ஃபோம் கொடுக்காதவர்கள், படிவம் கொடுக்காதவர்கள் சகோதரன் அன்டன் ஜீவா அவர்களை பார்த்து கொள்ளும்படியாகவும், ஒரு குடும்பத்துக்கு $30 நான் கலெக்ட் பண்றோம். எதுக்குன்னா மார்னிங் டீயில இருந்து காலை மதியானம் சாப்பாடு, இரவு சாப்பாடு, ஆப்டர்நூன் டீ எல்லாம் கொடுத்து உங்களுக்கு சரியா கவனிப்போம். ஒரு குடும்பத்துக்கு $30, ஒரு குடும்பத்துக்கு சாப்பிட முடியும் $30 இருக்கு முடியாது. அதனால தேவ கிருபையினாலே சபையாக இந்த காரியத்தை செய்கிறோம். எல்லோரும் பல பேர் கொடுத்துருக்க பேர், இதுவரைக்கும் பேர் கொடுக்காதவர்கள் பேரை கொடுத்து குடும்பமாக அந்த நாளில் வந்து கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறேன். மயில் குசில இருந்து பிள்ளைகளுக்குரிய விளையாட்டுகள், பெரியோருக்குரிய காரியங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரம் தேவையா ஜே பிரதர் ஜேயை அணுகும்படி உங்களை தயவாய் கற்றுக்கொள்வேன். இந்த நாளில் கூட கத்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியே எங்கள் மத்தியிலே பச சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரை நான் கரங்கத்தி பிற வரவேற்பமாக. அதுக்கு முன்பதாக ஒரு காணிக்கைக்காக ஒரு வசனத்தை வாசித்து காணிக்கைக்கு ஜெபித்த பிற்பாடு நான் பாஸ்டரை என்னிடம் கொடுத்து அவரை பாஸ்டர் அழைக்கலாம் வந்து அழகாக வேதம் சொல்கிறது வந்து உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் நிரம்பும் உன் ஆலைகளில் உரண்டோடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற பிள்ளைகளையும், கொடுக்க வேணுமென்று விரும்புகிற பிள்ளைகளையும், வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெயிப்போமாக. இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருடைய சமூகத்திலே அவருக்கு உரிய பங்கை கொண்டு வந்து இந்த காணிக்கைகளாக கொண்டு வந்திருக்கிறோம். தசாபாகமாக அதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட காணிக்கை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளுக்காகவும், கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒரு பிள்ளையை நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே நன்மைகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் கனி கொடுக்கத்தக்கதாக தேவன் நீர் கிருபை கொடுப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாக, ஆலைகளில் திராட்சம் புரண்டோடத்தக்கதாக நீர் சொன்ன வாக்கு ஆண்டவர் அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வேலை இடங்களில் உடைய கண்களை தயவ கொடுப்பீராக. அதுக்குரிய பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாகவும், உடைய பரலோக ஞானத்தினால் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக உடைய அன்பின் கருத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து முழு குடும்பத்தை நீர் பொறுப்படுத்துவதற்கு காத்து கொள்ளும். இந்த காணிக்கையானது தசபாமாவது உம்முடைய ஊழியங்களுக்கு உபயோகிக்க தேவன் கிருபை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வல்லத்தும் காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். ரைட், பாஸ்டர் சுரேஷை குறித்து பல பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட தெரியல எத்தனை தடவை நம்முடைய சபைக்கு வந்தார்னு தெரியல. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 7-8 தடவை நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சுனாமி நாட்களில் இருந்து எனக்கு பாஸ்டர் பல புதிய குடும்பங்கள் வந்திருப்பதனால் சில காரியத்தை நான் சொல்லி பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். சுனாமி நாட்களில் இருந்து என்னோட எனக்கு அறிமுகமான ஒரு தேவனுடைய தாசன், அந்த நாட்களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 16-17 வருஷங்களாக நல்ல ஒரு நட்பை கொடுத்து, ஆவிக்குரிய நட்பை கொடுத்து, நண்பனாக ஆவிக்குரிய ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி வருகிற ஒரு பெருத தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய மிஷன் போர்ட், அதாவது இலங்கையில் உள்ள ஃபியூச்சர் அண்ட் ஹோப் ஸ்ரீலங்கா அந்த மிஷனுக்குரிய போர்ட்டில் வந்து பாஸ்டர் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறார்கள். எங்களுடைய வேலை திட்டங்களை கவனிப்பதற்கு, பண காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிப்பதற்கு அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பொறுப்புள்ளதாக இருக்கிறாரு. அதுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏலிமுடைய கான்ஃபரன்ஸுக்கு இதுதான் முதல் தடவையாக பாஸ்டர் அழைக்கப்பட்டிருந்தார். அதனுடைய அந்த கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மத்தியிலே செய்தி கொடுக்கும்படி வந்திருக்கிறாங்க. இதனால கூட ஏலின் தமிழ் சபை சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அவரை அன்போடு வாழ்த்தி இந்த வார்த்தைக்காக நாங்கள் அழைப்போமாக. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
தேவன் உங்கள் மத்தியில கொண்டு வந்து இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக பிரசங்கிக்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல நான் வரும்போதெல்லாம் இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துகிற பாஸ்டர் விக்கிக்காக, அதே போல 10 நாளாக தங்கியிருக்கிற நல்ல உபசரித்து காண்களை செய்கிறதுக்காக அவங்க குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் தலைவர்கள் இன்னுமாக விசுவாசிகளுக்கு நன்றி செலுத்த எப்போ வந்தாலும் நீங்கள் பாராட்டுகிற அன்புக்காக கனத்துக்கான கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையில இந்த காலை வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ராமேன் சொல்லுவோமா? சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அதே போல ஈழை தமிழ் சபை இலங்கையில நிறைய காரியங்கள் செய்து கொண்டு வருவதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்போதும் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல அங்க ட்ரைனிங் சென்டர் நடந்து கொண்டிருக்கிறது. பல சபைக்கு இந்த சபை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு தரிசனங்களை விரிவாக்கி நீங்க பண்ணுகிற ஜெபத்துல கொடுக்கறதுல அந்த தேசத்துல நிறைய பேருடைய பசிகள் ஆற்றப்படுகிறது, கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நம்பிக்கை உண்டாக எதிர்காலத்துக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து வழிநடத்தப்படுவதற்கு இந்த சபை வந்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்ததுக்காக நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஒரு ஆமென். எத்தனை பேர் உண்மையில கர்த்தருக்குள் சந்தோஷமா சத்தம் ஒரு அல்லேலூயா. நீங்க சத்தம் போட்டாதான் பிரசங்கத்துக்கே போவேன், விட மாட்டேன். ஆமே. சின்ன ஒரு பல்லவிய பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமே. ஹல்லேலூயா. பலவான என்னை மாற்றுமாயா, நீதிமானாய் என்னை மாற்றுமாயா. வரமாட்டேன். பலவானாய் என்னை மாற்றியவன், நீதிமான் என்று அழைக்கின்றவன், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவன், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர். தெரியுமா தெரியாதா? அது ஒரு அடி மட்டும்தான் பாடப்போவோம். சாம்பிரத அடிக்கிறீங்களா? ஒரு பீட்டை போடுறீங்களா? ரொம்ப யோசிச்சிருக்கீங்க. அப்படியா? சரி, அப்ப அலங்கார வாசலே போடுங்க. அடுத்த முறை பிராக்டிஸ் பண்ணிட்டு ஏன் அதை பாட வைக்க போறேன்னா, எல்லாரும் கையை தட்டி சிரிச்ச முகத்தோட பாடும். அல்லேலூயா. இங்க எல்லாரும் பாடிட்டு நிறைய பேர் கையை ரோபமாய் வச்சுட்டு இருக்கீங்க. ஜெபம் வந்து ரோபம் கிடையாது, ஃப்ரீயா நல்லா கை தட்டி கர்த்தரை மகிழ்ந்து பாடுகிறது. சபை என்பது கொண்டாடுகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஃப்ரீயா இங்க துதிச்சு நீங்க ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தேவ சமாதான சந்தோஷமா ஆவியா நான் இறங்கி வந்து உங்க நடுவுல ஊழியம் பண்ணுவார். சீரியஸா இருக்க கூடாது. ஆமே. சத்தம் வரமாட்டேன். Yeah.
பாடுறது இவ்வளவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இனி யாரும் பக்கத்துல பாடலாடி ஒரு அடி போடு. சத்த வரமா அடிச்சு வரமாட்டேன். சரி நீங்க அடிக்காதீங்க, ஆனா ஆண்டவர் அடிப்பார். பைபிள் அப்படி சொல்லு, துதிக்காவிட்டால் அவர் துதிக்க வைப்பார். நீங்கள் உதட்டினால துதிக்கிறீர்கள், இருதயமோ தூரமா இருக்கிறது. நீங்கள் துதிக்காவிட்டால் இந்த கல்லுகள் துதிக்கும்படி நான் செய்வேன். அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, யோனா பாருங்க 2:9 வாசிங்க. நீங்க பாச மத்தியான 2 மணிக்கு தான் முடிக்க சொல்றீங்க, பயந்துடாதீங்க. சும்மா சார் 2:9 வாசிங்க. எடுத்து வருத சத்தம், நானோ வெளியில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். இந்த யோனா பாருங்க, 3 நாளா ஆண்டவரோட புடிவாதம் பண்றான். நீ சொன்ன இடத்துல ஊழியத்துக்கும் போக மாட்டேன், உமை துதிக்கவும் மாட்டேன். ஊழியத்துக்கும் போக மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், துதிக்க. ஆண்டர் போட்டு மீன் வயிற்றுல போட்டு அடைச்சி வச்சுட்டேன். ஆமே, நீ என்னைக்கு துதிக்கிறாயோ, என்னைக்கு ஊழியத்துக்கு போகிறாயோ, அன்னைக்கு தான் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. முத நாள் போராடிப்பா, நீனா நானா ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிலாம் போட்டி போட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு ரொம்ப பிடிக்கணும். ப்ரைஸ் அல்லாஹ். அவர் நம்மளை வாழ விடவும் மாட்டார், சாக விடவும் மாட்டார் தான் ஆண்டவர். ஆமே. ஒன்னும் யோனாவை என்ன செய்யணும், மீன் கைத்துக்குள்ள வச்சு சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்துடணும். அது சாகவே விட மாட்டேன், உனக்கு வாழவும் விட மாட்டேன். நீ என்னைக்கு துதிக்கிறாயோ, என்னைக்கு நான் சொல்ற இடத்துக்கு போறாயோ, அன்னைக்கு தான் உனக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. முதல் நாள் அவர் துதிக்கல, 2 நாள் துதிக்கல, வயிற்றுக்குள்ள இருக்க முடியல, சாப்பாடும் கிடையாது, அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப சத்தம் போட்டு சொல்றாரு. நானோ வெளியில் எப்படி துதிப்பாரா, சத்தத்தோடு என்ன செய்வேன். இது முத நாளே செஞ்சதோ முத நாளே ரிலீஸ் ஆயிருக்கலாமா இல்லையா, ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன், 3 நாள் துதிக்காம 10 நாள் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டார், 1 மாசம் ஆனாலும் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டார், 1 வருஷம் ஆனாலும் அதுக்குள்ள கடை. நானோ வெளியில் சத்தத்தோடு துதிப்பேன், அப்புறம் என்னது, செய்த பொருத்தனை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடைய சொன்ன அடுத்த நிமிஷத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். இது முதலே செஞ்சிருக்கலாம்ல, சில பிளெஸிங் வந்து கர்த்தர் க்ளோஸ் பண்ணிருப்பார். என்னைக்கும் வாய் என் நாமத்தை உயர்த்துகிறோ, அன்னைக்கு நான் உன்னை உயர்த்துவேன். என் நாமத்தை நீ அடைந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் உன்னை வைப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறீங்க, இப்ப கொஞ்சம் வித்தியாசமா பாடப்போவன். ரெண்டு கையே தலைக்கியுமே அடிச்சு பாடப்போ, முத அடிக்கு மட்டும் அலங்கார வாசலே பிரவேசி அந்த அடி மட்டும், அப்புறம் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், இப்படி அசைந்து, அப்புறம் இசைந்து, கொஞ்சம் அசைய முடியுமா, அப்புறம் நிறைய சாப்பாடு அங்க இருக்கு, அசைய அசைய பசிவா. ஹல்லேலூயா. நீங்க கொடுத்து வச்ச மாறானே சாரதா சிஸ்டர் கேட்டு பாருங்க, நம்ம சபையில இருந்தாங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டீ கொடுத்துருப்போமா சபையால, எத்தனை வருஷம் இருந்தீங்க சாரதா சிஸ்டர் சொல்லுங்க, 6 வருஷம் இருந்தீங்க, 6 வருஷம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டீ கொடுத்துருப்போமா, டீ கொடுத்தாரு, ஒரு டீ கூட நாங்க கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு, ஒவ்வொரு வாரமும் சாப்பாடு விருந்து, 7 நாளே விருந்து. நான் சொன்ன பாஸ்டர் வரும்போது எனக்கு பொறாமையா இருக்கும் சபையா பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு டீ கொடுத்துருக்க மாட்டோம் நாங்க, வாங்குற சபை கொடுக்கற சபையில் ரெடியா இருக்கீங்க சேர்ந்து பாரு, கரங்கல தட்டி சிரிச்ச முகத்தோட மலர்ந்த முகத்தை. ஏன் நான் சொல்றேன்னா, எவ்வளவுக்கு ஃப்ரீயா சிரிச்சு சந்தோஷமா பாடுறீங்களோ, உங்க கவலைகள் பாரங்கள் வெளியேற்றப்படுகிறது, மகிழ்ச்சி உங்க உள்ளத்துல வர, சமாதானம் உங்க உள்ளத்துல வர, ஆவியான உங்களுக்குள்ள ஊழியம் செய்வதற்கு நீங்கள் இடம் அளிக்கிறீர்கள். ஒரு ஆமே. ஹல்லேலூயா. 51வது சங்கீத கடைசி வசனத்தை வாசிங்க, 51 கடைசி நினைக்கிறேன். சங்கீதம் 50 கடைசி வாசிங்க,
என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இப்ப நல்லா எல்லாரும் பாருங்க வசனத்தை, அர்த்தத்தை பாருங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் யார மகிமைப்படுத்துகிறான்? நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. வசனம் வர மாட்டேங்க ஸ்கிரீன்ல. ஆமே ஹல்லேலூயா. அடுத்து என்ன போடுவோம்? ஸ்தோத்திர பலியிட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அடுத்து சல்ல, நல்ல கவனிங்க, நம்ம ஸ்தோத்திரம் எவ்வளவு உடுறுகிறோமோ ஆண்டவருக்கும் எங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுகிறது. என்ன திறக்கப்படுது? ஒரு வழியை நாம் உண்டாக்குறோம். பைபிள் சொல்லுகிறது, துதியில் மத்தியில அவர் என்ன செய்கிறாரா, அப்புறம் அந்த வழியை உண்டாக்கும் போது தேவனை இறங்கி வருகிறார். அந்த வழி ஸ்தோத்திர பலி இடும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதனால அந்த வழிகளை நாம் செவ்வைப்படுத்துறதுக்கு என்ன நடக்குதா? ஆண்டவரின் ரட்சிப்பு வாழ்க்கையில உண்டாகும். என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த பலவீனத்துல இருக்கிறீங்க, எந்த கட்டுல இருக்கிறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு கவலைகள் இருக்கிறது, எந்த இடத்துல சோர்வு இருக்கிறது, தேவனுக்கு ஆறுதல் படுத்தி விடுதலை படுத்தும்படி கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கி வரும். அல்லேலூயா. நீ வந்தபடி போகாதபடிக்கு தேவனுடைய சமாதானம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பி நடத்தி கடந்து போவதற்கு என் தேவன் நடுவில் ஊழியம் செய்ய இறங்கி வருவான். அல்லேலூயா. நாங்க பாட்டுதான் பாடுவோம், நம் கர்த்தரை தான் மகிமை. தேவன் வல்லமை மேல இறங்கி வந்து அற்புதம் செய்து வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆயத்தப்படுத்துகிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து பாடுவோம், அந்த கரங்களை தட்டி ஆமென். பிரதேசத்துல இருந்து, சிஸ்டர்ஸ் இருந்து, சண்டே பிள்ளைகள், பிள்ளைகள் இருந்து, வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். தலைக்கு மேல் சுரபியா ஜெயிச்சு. ஆமென். ஹல்லேலூயா.
எவ்வளவு சத்தமா ஜாய்ஃபுல்லா பாட முடியும். இங்க பாடாம வேற எங்கேயும் பாடு. பைபிள் நீதிமான் கூடாரத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என் சந்தோஷத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. ஒரு சீக்ரெட் சொல்றேன், துதிக்க வேண்டிய நேரத்துல நீங்க துதிக்காம வாய் மௌனமா வச்சிருந்தா யார் கட்டி வச்சிருக்கா தெரியுமா? சொல்லுங்க, யார் கட்டி வச்சிருக்கிறா? இந்த இடத்துல இருந்தாலும் பிசாசு உங்க நடுவில் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. கைய தட்டுகிற நேரத்துல கைய தட்டாம இருந்தால் யார் உங்களை கட்டி வச்சிருக்கிறா? பிசாசு. வசனத்தை கேட்கும் போது நல்ல ஆர்வமா கேட்பீங்க, போகும்போது அந்த வசனத்தை மறந்துட்டா யார் ஊழியம் செய்யறா? பைபிள் அடுத்தான் சொல்லுது, வழி அருகே போகப்பட்ட விதைகள் பிசாசு திருடி கொண்டு போகிறான். ஆமே. சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகத்துல இருக்கு, பேசின பேச்சுகள் ஞாபகத்துல இருக்கு, ஆனா வசனம் சொல்லுங்க. போன வாரம் யார் பேசினால் பிரசங்கம் என்ன பேசினார்? மத்தவங்களும் ரொம்ப யோசிக்கிறீ. வசனத்தை மறந்துடாதீங்க. எதை மறந்த ஆண்டு கேளுங்க, பேசுற வசனம் இருதயத்துல தங்கட்டும், உயிர் கொடுக்கட்டும், எனக்கு வாழ வைக்கட்டும். 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சண்டே கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில கொடுங்க. அதை ஆக்ஷன் போட்டு இன்னைக்கு சொல்லலாம், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். செத்தாலும் அந்த வீட்டுக்கு அவங்கள்ட்ட போக மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் எங்க அந்த வீட்டுக்கு போவோம்? அல்லேலூயா. அதெல்லாம் வேண்டாம். நல்ல ஆண்டவரை பாடி துதிப்போம். பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்கு இடம் உங்க கையில தான் இருக்கு. ஆமே ஆமே. இன்னைக்கு உங்களை இன்னைக்கு இப்படி பாடியே நான் பிரசங்கத்தை முடிச்சிருப்பேன். என்ன பாஸ்டர் ஏண்டா அவட கொடுத்தீங்க? எனக்கு என்ன சும்மா இதை வந்து பேசிட்டு போறது வரல, உங்களை பாட வச்சு ஆண்டவரோட வைக்கிற அந்த உறவுல கட்டிட்டு போறோம். ஏதோ பேசிட்டு ஓடிட்டு அது அப்படி அல்ல. ஆமே. அவன் எல்லாரும் பாடணும், துதிக்கணும், அதுதான் எங்க சபையில நடக்கும். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. போடுங்க ராசா. அடுத்தடி ஒன்றாவது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுத நிருபம்
1:23 எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அந்த வசனத்தை மறுபடி எல்லாரும் கவனித்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. வாசிங்க, ஒரு முக்கியமான வார்த்தை வாசிங்க. இல்ல இல்ல, அந்த மைக்ல வாசிங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா! திருச்சபை குறித்து ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வசனம். ஆமென். சபைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துகிறார், சபை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எப்படி சபைக்கு இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளவுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது போல, ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விசுவாசியும் சபையை சாதாரணமாக அற்பமா எண்ணிவிட முடியாது. இந்த சபைக்காக தான் மறுபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா! என்னையும் உங்களையும் இந்த இடத்துல வைத்து ஆயத்தப்படுத்தும்படியாக தான் இந்த திருச்சபையில வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சபைக்கு ஆண்டவர் முக்கியத்தை கொடுத்து விட்டு அந்த சபைக்கு நான் என்ன செய்கிறேன் என்று இதில் எழுத வைத்திருக்கார். முதல் விருப்பம் நிரப்பும்படி விரும்புகிறார். நீங்களும் நானும் மாற 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 ஒவ்வொரு நாட்டுக்கிழமை உன் குடும்பத்தில் சபையில ஒரு பெரிய மகிழ்ச்சி மலர் மகிழ்ச்சி உயர்வு மேன்மைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ஏன் ஆண்டவர் சபையை நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் சபையை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் சபையை ஆண்டவர் நிறைவுள்ள சபையாய் மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்? காரணம் என்னன்னு சொன்னா, சபைக்கு தலையாக அவர் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. தலைக்கு தான் தெரியும் இந்த சபைக்கு என்ன தேவை. ஹல்லேலூயா. ஏலும் திருச்சபை தமிழ் சபை இன்னைக்கு காலகட்டத்துல என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறார், என்ன விருப்பமோ அது அறிந்திருக்கிறார், என்ன குறையோ அது அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளின் படி விருப்பத்தின் படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த தலையாக கிறிஸ்து இந்த சபைக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால், தன்னையே அர்ப்பணித்திருக்கிறபடினால், ஒரு நாளும் ஒருபோதும் குறைவுள்ள சபையாக, வெறுமையான சபையாக, தோல்வி நிறைந்த சபையாக மாறுவதற்கு ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேலின் சபையை நான் கட்டவே பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் ஒருபோதும் மேற்கொள்ளுவதில்லை. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த விழிப்புணர்வு இருக்குமானால் ஆண்டவராகிய தேவன் மகிமையான காரியங்களை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஏன் சபையை நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் சபையை கர்த்தர் நிறைவான சபையாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது? வாசித்து பார்க்கலாம். அதே எபேசியர் நிருபம் 5:27 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:27 கரையற்றதுமாக பரிசுத்தம் உள்ள ஒரு மகிமையான சபையாக தனக்கு முன் நிறுத்தும்படியாக தம்மை தாமே கிறிஸ்து சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ஏன் அந்த நிறைவு? ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பும்படி அதை வாஞ்சிக்கிறார், துடிக்கிறார், இயக்கம் உள்ளவராக இருக்கிறார்? ஒரு நாள் வரப்போகிறது, இந்த சபையை தேவன் மகிமையான சபையாய் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி பிள்ளையற்றதுமாக, கரையற்றதுமாக, பரிசுத்தம் உள்ள சபையாக கர்த்தர் ஒரு நாள் உங்களை நிறுத்தத்தக்கதாக தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உனக்கு நேராய் கடந்து வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எப்படியும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவனாக நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் முன்பாக பிழையற்றதாக, கரையற்றதாக, நிறைவுள்ள சபையாக உமக்கு முன்பாக நிற்கிறேன் என்று அந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே போலவே யோவான் எழுதின சுவிசேஷம் 12:28 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்த்து சொன்ன, பிதாவே உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எந்த சபை தேவனை மகிமைப்படுத்துகிறதோ, எந்த சபை தேவனை மகிமைக்காக வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற, மகிமைப்படுத்தினே, இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. 21 வருஷமாய் இந்த ஏலின் தமிழ் சபையை கர்த்தர் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். இனி வரப்போகிற நாட்கள்ல இன்னும் பிரதான மகிமை பார்க்கத்தக்கதால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பீதா இயேசுவை பார்த்துதான் அந்த வசனத்தை சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாய், கிறிஸ்துவின் அவயங்களாக இன்னைக்கு ஓடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு இதுவரைக்கும் நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்துல கண்டது கொஞ்சம், பார்த்தது கொஞ்சம், காண போகிறது ஏராளமா இருக்கிறது. அந்த ஏராளமான காரியம் நிறைவேறுவதற்கு தான் என்னை உங்களை இந்த இடத்துல அழைத்து வைத்து தேவன் தமது திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு வாரமும் உங்கள் நடுவில் அசைவாடி கொண்டு உலாவிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. அல்லேலூயா. பேசுகிற சத்தத்தை கேட்பீர்கள் என்றா, பேசுகிற உணர்வை அறிந்திருப்பீர்களா? எல்லாவற்றாலும் என் தேவன் நிரப்பிக் கொண்டு வருகிறதை நீங்கள் அறிந்து புரிந்து செயல்படத்தக்கதா கர்த்தர் எங்கள் நடு சபையின்
சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். மகிமையினால நிறைய பண்ணுவேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இந்த ஆலயத்தை மகிமையினால நிரப்ப பண்ணுவேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். உன்னை மகிமைப்படுத்தின இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன். அதற்கு ஏற்றபடி சபையை தேவன் நிரப்பி கொண்டிருக்கிறார். புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்னும் தேவன் பலத்த காரியங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க. எழுதும் போது எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்புகிற அந்த சபையை நான் எப்படிலாம் நிரப்புகிறேன் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் இன்னைக்கு ஹைலைட் பண்ணிவிட்டு நான் செவிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது தேவன் அந்த சபையை எப்படியாக மாற்றுகிறார், எப்படியாக நிரப்புகிறார் சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது சபையை தேவன் எப்படி நிரப்புகிறார் வாசிக்கலாம். 1:3. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் உன்னதத்தில் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதிக்க போறார, ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசிர்வதிக்க போறாரா, ஆசிர்வதித்திருக்கிறாரா? அப்ப ஏற்கனவே ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்துட்டா வரலையா? ஆமே. என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கா? முத நிரப்புகிற ஆசீர்வாதம் என்னது? உன்னதத்தில் இருக்கிற சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார். சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பேசு. சந்தோஷம் இருக்கு, வேற சமாதானம் இருக்கு, வேற அன்பு இருக்கு, கவலை இல்ல, சந்தோஷம். நீங்க பேசுங்க. இந்த நியூசிலாந்துல என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. விசுவாசம் வேற, ஆண்டவரோட இருக்கிற சந்தோஷம் வேற. இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை நம்புறீங்களா இல்லையா, விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இது என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? அப்பயே துக்கமா இருக்கிறீங்க, அப்பயே சிரிப்பு முகத்துல வர மாட்டீங்க, அப்பயே கவலையா இருக்கிறீங்க, அப்பயே அன்புக்கு பதிலாக வம்பு வருது, ஏன் சகிப்பு வர மாட்டீங்க, ஆசீர்வதித்துட்டா? இதை ஃபீல் பண்ணுங்க. என்னைக்கு ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெறுகிறீங்களோ அன்றைக்கு உங்களுக்குள் இந்த சகலவித ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்குள் இம்பாக்ட் பண்ணிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள ஏற்கனவே அந்த ஆசீர்வாதம் இருக்கு, ஏற்கனவே அந்த நன்மைகள் வச்சிருக்கிறா. அது உள்ள நீங்க இருக்கிறத அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க சாதாரண ஆளே கிடையாது. பரலோகத்துல வரங்கள் இருக்குதா இல்லையா, வல்லமை இருக்குதா இல்லையா, அபிஷேகம் இருக்குதா இல்லையா, வெளிப்பாடுகள் இருக்குதா இல்லையா, தீர்க்க தரிசனம் இருக்குதா இல்லையா, எல்லா வரங்கள் எல்லா கனிகள் சகல ஆசீர்வாதம் எனக்குள்ள வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல சாதாரண ஆட்களே கிடையாது. அல்லேலூயா. திருப்பி ஒரு ரகசியத்தை சொல்றேன், ஆசீர்வாதத்தை வெளியே தேடாதீங்க, உடம்புக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை தேட ஆரம்பிங்க.
நீங்க எவ்வளவு பிரயோஜனம் உள்ளனு அறிய ஆரம்பிங்க. உங்களை கொண்டு கத்தர் என்னென்ன செய்ய முடியும் அறிய ஆரம்பிங்க. அது தானாலே ரிலீஸ் ஆக வெளிப்பட கத்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் என் வாழ்க்கை இப்படித்தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், இப்படிதான் ஓடுகிறேன், இப்படிதான் வாழ்கிறேன், கணையன கட்டிட்டு பிள்ளைகள் இருக்குது, இப்படி வாழ்கிறேன் அந்த எஸ்டிமேட்டட். அது மென்டலி விட்டு எடுத்துருங்க. அது உலகத்துல எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை, ஆனா நீங்களும் நானும் அதை விட மேலாக வித்தியாசமாய் வாழும்படியாக தான் கர்த்தர் என்னை உங்களை அழைத்து இந்த ஏழு தமிழ் சபையில உட்கார வைத்திருக்கிறார். தயவு செய்து நான் வந்து என் குடும்பத்துக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. நான் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். உலக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கிரயம் செலுத்துகிறோம், ஆவிக்குரிய காரியங்களை சம்பாதித்து அதை வெளிப்படுத்துவதற்கு கிரயம் செலுத்தாவிட்டால் அது வெளிப்பட முடியாது. ஒரு மாதம் $5,000 உழைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நாள் வேலை செய்றீங்க? சாதாரணமா ஒரு நாளைக்கு 8 hours உலக சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு, டெய்லி இந்த பூமியில நான் வாழ்வதற்கு சாப்பிடுறது தேவையான சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு, இது பூமியில வாழ்வதற்காக நான் என் ஆடையை வாங்குவதற்காக உழைப்பதற்கு 8 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இவ்வளவு நேரம் எனக்கு கிரய செலுத்த முடியுமானா, இவ்வளவு நேரம் காரியத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு இரவெண்டு பாராமல் பகலெண்டு பாராமல் வெயிலெண்டு பாராமல் மலையெண்டு பாராமல் குளிரெண்டு பாராமல் இவ்வளவு டெடிக்கேட்டா உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக இவ்வளவு காரியம் நீங்களும் நான் ஓடுவோம் என்று சொன்னார். எனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வெளியே கொண்டு வரதுக்கு நீங்களும் நானும் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு இருக்கா இல்லையா சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலை யாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்குதா இல்லையா? ஏசி இருந்தா கண்டிப்பா இருக்கும், ஆவியானதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆளை பார்த்து பேச மாட்டீங்க, வசதியை பார்த்து பேச மாட்டீங்க. எல்லாரையும் நேசிக்கிற அன்பு எனக்குள் இருக்குது. எல்லாரோட பேசி பழகும்படி அந்த இருதயம் துடிக்கும். அவங்க சிரிச்சா என்ன, சிரிக்கலாடி என்ன, பேசுனா என்ன, பேசலாடி என்ன, பழகுனா என்ன, பழக நான் பழகுவேன். என் ஆவி அப்படி பேசுது. அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க, நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடாதீங்க, ரிவெஞ்ச் எடுத்துடாதீங்க, பழி வாங்கிடாதீங்க. உனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தடையா மாறிவிடக் கூடாது. அவர் எப்போதும் பொங்கிக் கொண்டிருக்கிறவர், அவர் எப்போதும் செயல்படுத்தும்படி விரும்புகிறவர், அப்போ எப்போதும் நமக்கு இயக்க விரும்புகிறவர். அந்த ஆவி என தட்டி எழுப்ப 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 அவர் உன்னை இயக்கி, அவர் உன்னை செயல்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் வராமே சொல்ல முடியும்? அல்லேலூயா. தயவு செய்து உனக்குள் இருக்கிற பொக்கிஷம், உனக்குள் இருக்கிற விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்கள், உங்களுக்குள் இருக்கிற விலை மதிக்க முடியாத நன்மைகளை என்னதெல்லாம் இருக்கு அறிந்து கொண்டு அதை வெளியே கொண்டு வரக்கு பிரயாசப்படுங்க, கிரேம் செலுத்த ஆரம்பிங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற இருக்க போறதுல பலருடைய கண்ணீரையும் வியாதிகளையும் சுகமாக்குற ஒரு பாத்திரமா கர்த்தர் உங்களை கருவியா எடுத்து பயன்படுத்துவார். சத்தம் பத்தாது, பின்னாடி சத்தம் பத்தாது, நல்ல கம்பீர சத்தத்துடன் அல்லேலூயா அல்லேலூயா சொல்ல முடியுமா முடியாதா? இன்னும் அதிகமா பேச முடியுமா முடியும்? என்னால முடியும். எனக்கு அந்த ஆசீர்வாத கர்த்தர் வைத்திருக்கிறா, எனக்காக சிலுவையில மறித்து உயிர்த்து இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படி இவ்வளவு பெரிய கிருபை கொடுத்த தேவனே, என்னால பாடாமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது, ஆராதிக்காமல் இருக்க முடியாது. கர்த்தர் எனக்குள் இருந்து ஒரு காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அனுபவம் எடுக்க தெரியும்.
அது ருசிக்கிறவனுக்கு தான் தெரியும், அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும், அது ஃபீல் பண்ணவனுக்கு தான் தெரியும். என் தேவன் எவ்வளவு பெரிய நல்லவர். உங்களுக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை, உங்களுக்குள் இருக்கிற அந்த நன்மைகளை, உங்களுக்குள் இருக்கிற வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வந்து பாருங்க. நீங்க பலருக்கு நன்மை உண்டாக என் தேவன் கிருபையா எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வருவதற்கு இல்லாவிட்டால், உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, உங்களுக்கு இருக்கிற புதையல் என்னெல்லாம் இருக்கிற கடினம் கண்டுகொண்டு செயல்படுவதற்கு முத சரியான மனம் திரும்புவது நமக்கு வேணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 5:17 வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு ஆமென். ரட்சிக்கப்பட்ட உண்மையான விசுவாசி, ஒவ்வொரு நாளும் நீங்கள நான் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வேணும். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் ஃபுல் ஸ்டாப் பண்ண முடியும். இன்னைக்கு என் லைஃப்ல என்ன பழைய காரியம் இருக்கு, இன்னைக்கு என் தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்ன இருக்கு, அதில் ஒரு மன திரும்பல் வருமானால் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறீர்கள். பழையவர்கள் ஒழிந்ததை புது காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். பழசு இருக்கும் வரைக்கும் புதுசு வராது. ஆமே சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து பழசு இருக்கும் வரைக்கும் சத்தம் வச்சிருக்கும். பழசு இருக்கும் வரைக்கும் ஏன் பக்கத்தில் பார்க்கவே மாட்டேன். பழசு இருக்கும் வரைக்கும் புதுசு வரவே வராது. நீங்களா பேசுறத பார்த்தா மனைவி மாறி புடிச்சு மாத்தலான்னு. இவன் நல்ல பாஸ்டரா இருக்கிற சொல்லிடாரு. நான் ஆவிக்குரிய காரியத்தை பேசுறேன். அல்லேலூயா. பழசு இருக்கும் வரைக்கும் புதுசு வராது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, முந்தின வரையில நினைக்காத, பூர்வமானது சிந்திக்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்குள் உன்னை புதுசா மாத்தி, புது சிருஷ்டியா மாத்தி, புது காரியம் செய்ய வேணா பழச விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். பழைய காயங்கள், பழைய உடைக்கப்பட்ட உள்ளங்கள், பழைய வேதனைகள், பழைய சுவாபம், ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலையாக்கி உங்க நீர் தந்த பெரிய பொக்கிஷத்தை நான் சரியா பயன்படுத்தக்கூடிய கருவிய பயன்படுதுன்னு சொல்லிப்பேன். கர்த்தர் அற்புதம் செய்யும். பலன் இருக்கும் போது பயன்படுங்க, சுகம் இருக்கும் போது பயன்படுங்க, நீங்க நல்லா இருக்கும் போது கத்திருக்கா எழுமுங்க. பின்னாடி இன்னைக்கு போற நாள் நாளைக்கு போகுமானால், 1 கோடி கொடுத்தால், 50 கோடி கொடுத்தாலும் இந்த நாள் இன்னைக்கு வராது. அல்லேலூயா. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த நாள் வராது. இந்த நாள் ஒவ்வொரு டேஸும் we are counting in the days are very very expensive. காலம் போய்கிட்டு இருக்கிறது. சாதிக்கத்தக்கதாய், சவால் விடத்தக்கதாய் கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயா. இவ்வளவுதான் ஓடுவேன், இவ்வளவுதான் செய்வேன், இவ்வளவுதான் நடப்பேன் நீங்களாவது உங்களை எஸ்டிமேட் பண்ணி உங்க பலத்தை நீங்க இருப்பாதீங்க. அதை விட பெரிய பலன் உள்ள வச்சிருக்கிறார், அதை விட பெரிய திட்டம் உள்ள வச்சிருக்கிறாரு, அதை விட பெரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு, அதை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைய உள்ள வச்சிருக்காரு. வெளியே கொண்டு வர, வெளியே கொண்டு வர, வெளியே கொண்டு வர. அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? புது சிருஷ்டியாய் மாறினா புதுசு புதுசா கர்த்தர் நிறைய உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ரோமர்களது நிருபம் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால் நீங்கள் என்னதாய் மாறுங்கள், என்னதாய் மாறுங்கள், என்னதாய் மாறுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருளாக இருந்தது. சலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு அப்புறம் ஆவியானவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. உடனே வெளிச்சம் வந்துச்சு.
ஒழுங்கின்மையான பூமி ஒழுங்கா மாறிச்சு, வெறுமையான பூமி நிரப்பப்பட ஆரம்பிச்சு, இடமாக இருளான பூமிக்கு வெளிச்சம் வந்து விட்டது. எல்லாம் டக் டக்குன்னு மாறிச்சு, புதிதா எல்லாம் மாறினது. ஹல்லேலூயா. பழசுக்கு அங்க இடமே கிடையாது. ஒரு ஆமே. உங்க மனம் புதுசா மாற 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 புது காரியத்தை சிந்திப்பீங்க, புது காரியத்தை பேசுவீங்க, புது காரியத்துக்கு ஏற்றபடி நடப்பீங்க, புது காரியத்துக்கு ஏற்றபடி ஓடுவீங்க. பழைய காரியத்துக்கு ஏற்றபடி சிந்தையோ பேச்சுக்களோ எண்ணங்களோ உடைய வாழ்க்கையில் இருப்பது இல்லை. உங்களை பார்த்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் இருக்கிற பழசெல்லாம் ஒளிய பண்ணுங்க, புதுசானே மாத்துங்க, என் சிந்தையில புதிய எண்ணத்தை தருவீராக. ஹல்லேலூயா. இந்த புதிய எண்ணம் வந்துச்சு, உங்க வேகம் கூடும், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் கூடும், சிந்திக்கிற காரியம் கூடும், செயல்படுகிற காரியம் கூடும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த புதுசு வருவதற்கு நான் என்ன செய்யணும்னா, ஏற்கனவே செஞ்ச பழைய காரியத்தை செய்யாமல் புது காரியத்தை செய்யுங்க. அந்த எண்ணம் தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுக்கு என்ன ஓவரை பண்ண 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 பழசுல ரிலேஸ் ஆயிரும், புதுசு மாத்திரம் பிக்ஸ் ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களால முடிஞ்ச ஒரு அஞ்சு விஷயத்த, செய்யாத ஒரு விஷயத்த இந்த சேர்ச்சில் செய்ய பார்க்கலாம். இன்னைக்கு மாட்டில்ல, ஒரு மாசத்துக்கு செய்யுங்க. ஒரு மாசத்துக்கு செய்ய பழகிட்டுனா அந்த பழசு வராது, இந்த புதுசு தான் வேலை செய்யும். விளங்கிச்சா விளங்கலையா? சைனாலையும் ஜப்பான்லையும் சொல்றாங்க, எந்த விஷயத்தையும் 21 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பழக்கமாய் மாறிவிடுமா? ஆமே. 21 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில செய்யாம இருக்கப்பட பழக்கமாய் மாறிவிடும். இந்த அஞ்சு காரியம் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், செஞ்சு பாருங்க. பழச அழிக்கிறீங்க, புதுச உருவாக்குறீங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், உங்க பேர் என்னது? திலீப்பிங்க. வாங்க. இவரை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியாது? கை தூக்குங்க பாக்க. உண்மையை சொல்லுங்க. இவருடைய பேர் அம்மாவுக்கு தெரியாது, வேற அவருக்கு தெரியாது. இப்ப தெரியாத இவரை எப்போதும் தெரியாத மாதிரி இருந்துட கூடாது. இன்னைக்கு புது ஆளுட போயிட்டு பிரைஸ் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? அவளுங்க பேர் என்ன? திலீப் சொல்லுங்களே. நீங்க பேர் என்ன? எந்த ஊரு? பேசுங்க. நீங்க நீங்க சொல்ல, அதனால தான் ஒருத்தர் பேச மாட்டேங்க. ஊர் பேரை கேளுங்க, விசாரிங்க. எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, ஃபேமிலி இருக்கா? நாலு பேர், நாலு பேர்ட்ட விசாரிக்கிறதுனால அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த சபைகளை விசாரிக்கிறது அன்பு பாராட்டுகிறது, இந்த சபையினை நேசிக்கிறது. நம்ம தெரிஞ்ச ஆட்கள்டே குரூப்பிஸ் மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட மட்டும் பேசுவோம், மீதி ஆட்களை விட்டுருவோம். இன்னைக்கு நான் சொல்றேன், செய்யாத ஒரு 5 விஷயத்த செய்யுங்க, ஒவ்வொரு வாரமும் செய்யுங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுக்குள் உருவாக்குவார். பேசுகிறது மாத்திரமல்ல, அது ஊழியமா இருக்கலாம், என்ன மினிஸ்ட்ரியா இருக்கலாம். அப்பாச இவ்வளவு எனக்கு இவ்வளவு செஞ்சா ஊழியம் போது, நீங்களே உங்க பலத்தையும் உங்க அபிஷேகத்தை லிமிட் பண்ணாதீங்க. உங்க மேல கொடுத்திருக்கிற அபிஷேகமும் பலமும் அன்லிமிட்டட். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க பேசுற போன் கால் எப்படி, என்ன லிமிட்டடு? டேட்டா என்ன லிமிட்டடு? அதெல்லாம் லிமிட்டடு. ஆனா மேல இருக்கிற அபிஷேகமும் பண்ணவரும் பல்லவங்க மட்டும் லிமிட்டடு. ஆமே. ஹல்லேலூயா. அதுக்கே அன்லிமிட்டட் கொடுக்கும் போது நீங்களும் நானும் அன்லிமிட்ல கத்தருக்கு பலத்தையும் நேரத்தையும் காலத்தை கொடுப்பேன் தீர்மானமாகும். லெவலை கத்தர் மாத்துவார், எண்ணங்களை கத்தர் மாத்துவார், உனக்கு தொடக்க போற வாசலை கத்தர் மாத்துவாரு. பெரிய காரியங்களை கத்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல, என் மனம் மறுரூபம் ஆகட்டும், என் மனம் புதிதாய் மாறட்டும், பழையவைகள் ஒளிந்து போக உதவி செய்யுங்க. தேவலாத எண்ணங்கள் சிந்தையில இருந்து எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இழக்காத படிக்கு, பயன்படுத்தப்பட முடியாத படிக்கு, அது தடையாயிராத படிக்கு, என் எண்ணங்களையும் சிந்தைகளின் நீர் புதிதாய் மாற்றுவீராக. ஒரு ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. எபேசியர்கள் இந்த நிருபம் 2வது அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து 8வது வசனம் மெதுவா நிறுத்தி வாசிங்க. எல்லாத்த வசனத்தை கவனிங்க. 2வது அதிகாரம் 2வது வசனத்துல 8வது வசனம் வரை. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே முன்னாடி நீங்க முற்காலத்திலே
இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்ல கவனி, ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஆகாயத்தின் பிரபுவாகிய பிசாசுக்கு ஏற்றபடி இங்க இருக்கிறவர் ஒவ்வொருவரும் நடந்து கொண்டீர்கள். எப்பொழுது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அடுத்தது அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்ல, அந்த ஆவி நம்மளை ஏக்கி கொண்டிருந்தது, மாம்சத்தின் படி நடக்க வச்சுச்சு, மாம்சத்தின் படி பேச வச்சுது, மாம்சத்தின் படி எல்லாம் இருந்து கோபாக்கினை பிள்ளை, அதாவது தேவனுடைய தண்டனையே பெற வேண்டிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நடந்தோம். அது விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படி இருந்தீங்களா இல்லையா? ஆமே. அடுத்தது வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இயேசுவுடன் கூட நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள். இப்ப நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நோக்கத்தை கத்த மிகுந்த அன்பு வச்சிருந்தாரு, மிகுந்த இரக்கம் வச்சிருந்தாரு, மிகுந்த தயவு வச்சிருந்தாரு. எத்தனையோ லட்சம் பேருக்கு, எத்தனையோ கோடி பேருக்கு கிடைக்காத ஒரு சாத்தியத்தை பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து கத்திரிங்க அவருமன் இருக்கிறார். எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? பிசாசு கையில இருந்து, இருள்ல இருந்து, மாம்சத்தின் படி, மாம்சத்துக்கு ஏற்றபடி கோபாக்கிய பிள்ளைகளாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தின் பிள்ளைகளாய் மாறும்படி என் தேவன் கிருபையாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய விசுவாசத்தினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, ஆண்டவராகிய இயேசுவுக்குள் இருந்த தயவினாலே, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, நல்ல அவருக்கு மேல கிருபையின் மேன்மையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. இந்த பகுதி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கிருபையின் ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறது. வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படி செய்தார். எங்க உட்காரும்படி செய்தார்? நீங்களும் நான் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லுங்களேன். உன்னதங்களை உட்கார், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையா? இப்ப எங்களை எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? பேசு. உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? சத்தம் வரமாட்டேங்க. எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? இப்ப என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? எந்த சபையில? ஈழம் தமிழ் சபையில உட்கார்ந்து. இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி என்னலாம் இருக்கு சொல்லுங்க. ஓகன் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, டிவி இருக்கு, சிலுவை இருக்கு, புல்பிட் இருக்கு, ட்ரம் இருக்கு, சுரேஷ் பாஸ் பாத்தீங்களா? யார் சொன்னாங்க? வாழ்க சொல்லுங்க. விசுவாசிகள் இருக்கிறாங்க, வேற பைபிள் இருக்கு, ஆவியாளர் இருக்கிறார். ஆவியாளர் எங்க இருக்கிறார்? நீங்க இப்ப லிட்ரலா பிசிக்கலா என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. டிவி ரெண்டு இருக்கு சாம் ஐயா, கீபோர்டு இருக்கு, வீடியோ கேமரா இருக்கு, லைட் எல்லாம் இருக்கு, மைக் இருக்கு. பேசுங்க, என்ன இருக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி? வேற உங்க கண்ணால உங்க முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியுதா முடியலையா? முடியுதா முடியலையா? என்னெல்லாம் இருக்கு சொல்றீங்களா இல்லையா? கலரை கேட்டா சொல்லுவீங்க, நிறத்தை கேட்டா சொல்லுவீங்க, ஹைட்டை கேட்டா எல்லாம் சொல்லுவீங்க. இப்ப அடுத்த கேள்வி, உன்னதத்துல இருந்தால், உன்னதத்துல இயேசுவோடு உட்கார்ந்து இருந்தா அங்க என்னென்ன இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஹலோ பேசுங்க. தெரியாதா? உன்னதனாலே பரலோகம்,
பரலோகத்துக்குரிய காரியத்துல நீ அங்க உட்கார், அந்த ஆண்டவர் தன்னை அங்க உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற, உட்கார வைக்க போறது கிடையாது, உட்கார வச்சிருக்க. நீ உயிர்ப்பித்து அந்த மரித்தோரங்களை உயிர்ப்பித்து அவரோடு கூட நம்மை உட்காரும்படி அவள் செய்திருக்கிறார். பிரேயர் பண்ணும்போது ஜபிக்கும் போது அவரோட கூட உட்கார நினைச்சு பார்த்து ஜபிச்சீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்படும். உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதம் உனக்கு முன்பாக நிறுத்துவாரு. உன் குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு நிறுத்துவாரு. உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன தரப்போறேன்னு நிறுத்துவாரு. உன்னை எப்படி உயர்த்த போறேன்னு நிறுத்துவாரு. அதை பார்க்க பார்க்கவே உன் உணர்வுகள் எண்ணங்கள் அதுக்கேற்றபடி மாறும். பூமிக்குரிய காரியங்களை நீ நாடாதீர்கள், மேலானவைகளில் நாடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. உன் சிந்தை நான் எப்போதும் ஒரு ஃபீலிங் இருக்கு, இயேசு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு தான் துக்க முகமா இருக்க முடியுமா சொல்லுங்க, கவலையோட இருக்க முடியுமா? அவனை பக்கத்துல எப்போது இருக்க அந்த ஃபீலிங் வரட்டும். ஒரு ஆமே ஆமே ஹலேலூயா ஹலேலூயா. ஜான் உங்க பக்கத்துல ரெண்டு பக்கத்துல யார் இருக்கிறா? அம்மா இருக்கிறாங்க. ஃபீல் பண்றீங்களா? அதே மாதிரி இயேசு என் பக்கத்துல இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. முடியுமா? முடியுமா? அப்ப அவர் இருக்கிற அந்த ஃபீலிங் இருக்குமானா முகத்துல சோர் எப்போது ஆக்டிவ் ஸ்பிரிட் இருக்கும், உற்சாகத்தினா இருக்கும். இருக்குமா? இருக்காது? ஒரு அல்லேலூயா. ராத்திரி ரெண்டு மணிக்கு உங்களை எழுப்பி, ரெண்டு மணிக்கு எழுப்பி, ஒரு அவர் வேலை இருக்கு பிரதர், ஒரு அளவுக்கு வேலை இருக்கு சிஸ்டர். $500 பே பண்றாங்க, வர்றீங்களான்னு கேட்டா போவீங்களா போக மாட்டீங்களா? அந்த தூக்கத்துல எழுப்பின $500 கண்டன வர உற்சாகம். அல்லேலூயா. $500 கண்டன தூக்கத்தை மறந்து, பலவீனத்தை மறந்து, பள்ளும் விளக்காமல் ஓடி அந்த உற்சாகம். பிளேட்டியை மாத்திரம் குடித்து விட்டு $500 முன்பாக இருக்கிறது. நான் இதை தியாகம் பண்ணி ஓட முடியும் என்றால் கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 அதிகாரம் எபேசியர் 10 வசனத்தை வாசிங்க. அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் நடக்கும்படி முன்னதாகவே அவர் என்ன செய்திருக்கிறார்? திருப்பி வாசிங்க சிஸ்டர், ஒவ்வொரு லைனா போலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. சரி, இப்ப நல்ல கவனம். எதற்கு செய்யும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார்? என்ன செய்யும்படி? உங்க மூலமா என்னதான் வரணும்? பிள்ளைகள் நல்லா கேட்கும், அப்பா அம்மாக்கு கீழ்ப்படுகிறது நற்கிரியைகள். பிள்ளைகள் நல்லா கவனிங்க, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆலோசனை கேட்டு நடப்பது ஒரு நற்கிரியைகள். அதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சிந்தையை உண்டாக்கி, நல்ல பழக்க வழக்கங்களை உண்டாக்கி, இந்த சமுதாயம் எப்படி இருந்தாலும் நண்பர்களை போல இல்ல, மற்றவர்களை போல இல்ல, எனக்குன்னு ஒரு வாழ்கிற ஒரு ஸ்டைல் இருக்கிறது, எனக்குன்னு வாழ்கிற ஒரு காரியம் இருக்கு நினைக்காமல், வேதத்தின்படி நான் வாழ்வதற்கு, என் தாய் தகப்படுக்கு நான் கீழ்ப்படிவதற்கு, நான் போகிற சபை நேசித்து வாழ்வதற்காக பிள்ளைகளை தேவன் நற்கிரியை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோர்கள் நல்ல கவனிங்க, ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு மனை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நற்கிரியை செய்யத்தக்கதாய், குடும்பங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யத்தக்க கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை முன்னதாகவே தெரிந்து கொண்டு அதற்காகவே தேவன் இந்த இடத்தில் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நற்கிரியை செய்கிறார், நீங்க நற்கிரியை செய்யாதபடிக்கு தீமையான கிரியை செய்தால் யாரே வேலை செய்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சத்தம் கேட்க மாட்டேங்குது. யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க இதை வச்சு இனம் கண்டுகொள்ள முடியும். ஹலோ. இயேசு பக்கத்துல உட்கார்ந்து, இயேசு எதற்காக உங்களை அழைத்தாரோ, இயேசு எதற்காக முன்குறித்தாரோ, நற்கிரியை செய்யும்படியாக என்னையும் உங்களை இந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு நிறைவு. ஆமென். என்னைக்கு உங்க மூலமா நற்கிரியை வர 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 நிறைவான சபையாய் மாறும், நிறைவான சபையாய் மாற மாற மகிமையான சபையாய் மாறும். கர்த்தருடைய வருகையில் இந்த சபையில் ஒருத்தர் கூட கைவிடாதபடிக்கு கர்த்தர் எழுந்ததுக்கு வல்லமை இருக்கிறார்.
ஒரு ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், ஆண்டவருடைய செய்கையா இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் ஆண்டவருடைய செய்கையா இருக்கிறோம். சத்தமா சொல்லு, நாம் ஆண்டவருடைய செய்கையா இருக்கிறோம். ஏஸ் நல்லா, ஏஸ் இந்த பூமியில இருந்து என்னெல்லாம் செஞ்சாரோ நமக்குள் இருந்து செய்யும்படி விரும்புகிறார். அவருடைய செய்கை, அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்யும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மனசு சொல்லும், இந்த பிரதரோட இந்த சிஸ்டர்லாம் பேசுறோம்னு சொல்லக்கூடாது, சிரிக்கவும் சொல்லக்கூடாது, அப்படி ரோபம் மாதிரி பொய்ய வேண்டும். ஆனா இன்னொரு மனசு சொல்லுவோம், தேவன் உன்னோட பேசுவார், இடைப்படுவார். கொஞ்சம் இலையை விட்டு கொடுத்து மன்னிச்சாதான் என்ன, கையை கொடுக்கறனால குறைஞ்சா போக போற, பிரேசனோட சொல்றதுனால குறைஞ்சா போக போற, விசாரிக்கிறதுனால குறைஞ்சா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. நீ உள்ள கடை ஆவியானவரே, நான் தான் உன்னை ஆளுகை செய்வேன் அப்படின்னு அவர் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்க. ஹல்லேலூயா. சாப்பாடு நல்ல கம்யூனியன் மட்டும் கரெக்டா எடுத்துருவோம். கம்யூனியனாலே யூனியன், இயேசுக்கும் எனக்கும் இருக்கிற யூனியன், சபையாரோட கூட இருக்கிற ஒரு யூனியன், அதுதான் கம்யூனியன். ஹல்லேலூயா. அடிச்சு பேசணும் என்று யாரு மேல கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லைன்னு அடிச்சு பேசுற விசுவாசியம் நாளைக்கு மாறணும். ஆமே. சில பேர் பார்த்தா சிரிச்சு, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள சொல்லுவோம், நாசமா போக மாட்டேன் சொன்னா சொல்றேன். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை எல்லாம் ரீட் பண்ணுறவர். உன் இருதயத்துக்கு ஏற்றபடிதான் பிரதிபலன் வரும். ஒரு ஹல்லேலூயா. நான் தேவனுடைய செய்கையா இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் நம்மோடு செயல்படும்படி விரும்புகிறார். அதுதான் ஒரு நிறைவு. அவருடைய வேலையை செய்கிறது ஒரு நிறைவு, அவருடைய திட்டத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவது ஒரு நிறைவு. வாசிங்க, முடிப்போம். அவைகளில் நான் நடக்கும்படி, முடிப்போம் முடிப்போம் நான் சொல்லுவேன், முடிக்க மாட்டேன். அவைகளில் நாம் நடக்கும்படி, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக, அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுக்காகவே எல்லாவற்றையும் அவன் ரட்சிப்பு பண்ணி உன இந்த சபையில கொண்டு வந்து தேசத்தை கொண்டு வந்து எல்லாமே காட்ஸ் ப்ரீ பிளான். ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமத்தின் கிரி மகிமைப்படுத்தும்படி அவருடைய கிரிகளை செய்யும்படியாக இந்த இடத்துல கண்டு கொண்டு வச்சிருக்கிறாரு. கண்டது கொஞ்சம், காண போகிறது ஏராளம். காண போகிறது ஏராளம். எனக்குள்ள பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள ஒரு பெரிய புதலை வச்சிருக்கிறாரு. நான் சாதாரண ஆள் கிடையாது. என் மூலமா அது உடைச்சு செதறி முழு தேசத்துக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் ஒரு நாள் என்னை பயன்படுத்துவார். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 2:9 வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவனுக்கு ஏற்படுத்தின எதை ஏற்படுத்தினா எல்லாம் பெஸ்டா தான் ஏற்படுத்துவார். எதை செஞ்சாலும் நன்மைக்கு எதுவா தான் செய்வார். விசா கிடைக்கல, வேலை கிடைக்க, ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் கிடைக்க போகுது. உனக்கு தராம யாருக்கு தர போற, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற, உன் பிள்ளையோட ஃபியூச்சரை பிளஸ் பண்ணாம வேற யாருக்கு பிளஸ் பண்ண போகிறாரு? இன்னைக்கு உன் ஃபெய்த்தை ரிலீஸ் பண்றாரு, உன் விசுவாசத்தை ரிலீஸ் பண்றாரு. கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை அற்புத வாசலை அனுபவிக்கும்படி தேவன் எழுதுவா. உனக்கு நாங்க உனக்காக ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு உன்னை தெரிந்து கொண்ட தேவன், அழைச்ச தேவன், உனக்காக ஏற்படுத்தினவைகள் இன்னொன்னு கண் காணல, காதுக்கு கேட்கல, இருதயத்துக்கு தோன்றல. ஆனா 10 சொல்லுது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உன்னதற்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறனா, தேவன் எனக்கோ அது ஆவியிலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ரிலீஸ் பண்ணுகிற, உனக்கு நான் இதை செய்ய போகிறேன், உன் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்ய போறேன், குடும்பத்துக்கு இதை, ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, நீங்க சரியான செம்மையான வழியில நடக்க கர்த்தருடைய வல்லமை உடைய செய்தி இணைந்து நடத்த போதுமானதா இருக்கு. எத்தனை பேர் ராமேன்னு சொல்லுவாங்க, அதை குறிச்சு பயப்படாது. அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவர் பக்கத்துல இருக்கிறீங்க, ஒரு நாளுக்கு அதற்கு கைவிட மாட்டான். 7 கண்களை முடினா ஜெபம் செய்ய போறான்.
ஒரு பல்லவிய பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் கூட வீரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். சத்தமா உயர்த்தி அவர் பாடுமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே. சொல்லுங்க பார்க்கலாம். என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, ஒரு நிமிஷம் எல்லாருக்கங்களையும் போடுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபீல், அவர் வேற எங்கேயுமே இல்லை, அவர் உங்களுக்குள் இருந்து உங்களுக்குள் வாசம் பண்ணப்படுகிறார். அவர் நித்தியமாக உன்னோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அதனால உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தை உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். அவர் வேற எங்க தூரமா பார்க்காது. இப்ப நீங்க ஃபீல் பண்ண முடியும், அவர் ஒரு அருகில் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். என்னை நோக்கி நீ கூப்பிட அவன் அருகில வருகிற தேவன், உள்ளாவி வருகிற தேவன், அவரை போல சமீபமா இருக்கிற தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை புரிந்து கொண்டவர் ஒருவரும் இல்லை. இவரால் நீ தோத்து போய் தோய்ந்து போய் நிறைய ஃபெயிலியர் நீ பார்த்து கொண்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பேசுகிறார், ஒரு உயிர்ப்பிக்கிற தேவன். ஆஹா, முற்காலத்தில் எப்படி இருந்தா எனக்கு தெரியும், இன்னைக்கு தேவனுடைய தெரிந்து கொண்ட விதமும் கர்த்தருக்கு தெரியும். இருளில் இருந்த ஆண்டவனுடைய தூக்கி எடுத்திருக்கிற தேவனுடைய சும்மா அழைக்கவில்லை. பலருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறும்படியால் தேவனுடைய அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் நீர் இடைப்படுவீராக. தனிமையில நான் இருக்கும் போதெல்லாம் என்னோடு கூட உறவாடுகிற தேவனே, பக்கபலமா இருக்கிற தேவனே, ஆண்டவரே, உறுதுணையா இருக்கிற தேவனேன்னு சொல்லி பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் ஆனிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் ஆனிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. எத்தனை பேர் அவங்க ஃபீல் பண்றீங்க, அரவணைக்கிற தேவன். என் அம்மாவும் ரெண்டு கரத்தினால் அரவணை, சிட்டைகளினால் மூடுகிற தேவன், நீங்க தான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, டெய்லி உங்களை என்ன உள்ளத்துல ஃபீல் பண்ணணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் உண்மை உணரணும், என் கூட வருகிறத உணரணும், உங்க பக்கத்துல இருக்கிறத நான் உணரணும். நீர் என் பட்சத்தில் இருக்கும் போது யார் எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்?
பரலோகமே பக்கத்துல இருக்கு. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதம் எனக்குல இருக்கிறது. எந்த அந்நிய வல்லமைகளை ஒன்னும் சேதப்படுத்த முடியாது என்று நான் நிச்சயத்தை அறிந்திருக்கிறேன். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக 10,000 தூதர்கள் என்னை வேலி அடித்து வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் பலருக்கு ஆசீர்வாதமாய் பொக்கிஷத்தை வெளிப்படுத்துகிறேன். ஒரு கருவியாய் பாத்திரமை நான் பருவல நாட்களை வெளிப்பட எங்களை எடுத்து பயன்படுத்துவீரான். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவான சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறீரேன். அதே போல நிறைவாக மாற்றின சபை, மகிமை சபையாக, வல்லமிருந்த சபையாக ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்தும்படிய மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எப்போதும் ஆக்டிவா இருக்கிற விசுவாசியா, எல்டியா இருக்கிற விசுவாசியாக, சமாதான சந்தோஷம் அனுபவிக்கிற விசுவாசியாக, பாதுகாப்பு உண்டா இருக்கிற வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தரிசனம் திட்டத்தோடு பலத்தோடு ஓடி செயல்பட கற்ற கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு தலைவர்கள் குடும்பங்களை கத்தெடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரமும் தயம் இந்த சபையில இருக்குது என்று அடையாளத்தை காண்பித்து வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். என் குருவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்புடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமே. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்துங்க, விசாரிங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.